இன்னைக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஹல்வா பண்ணலாம். இதுக்கு காஷி ஹல்வா சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இது தப்பமாக இருக்கிற துருவாமணையில் இப்படி துருவி எடுத்துருக்கு. இது ஒரு அரை கேஜி பூசணிக்காய் இருக்குது. இது துருவி இருக்கிற பூசணிக்காயை நான் கடாயில் போட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு கால் கேஜி அவ்வளோ சீனி சுகர் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த கப்பில் 1.5 கப்பு சுகர் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே வேகட்டும். அது வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போடுறதுக்கு முந்திரியோ திராட்சையோ எடுத்துருக்குறேன். நெய்யில் முந்திரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா முந்திரி ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், திராட்சை சீக்கிரம் ஆகிடும். இது ஸ்லோ கேஸில் வச்சு இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்கள் வெந்து போச்சு. இதுக்கு இப்போது ஒரு 50 to 100 கிராம் அளவுக்கு பால்கோவா போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திராட்சையும் இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் இதுக்கு போட்டுட்டு இருக்கிறேன் ஹல்வாவில். இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை பூசணிக்காய் காஷி ஹல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது சர்விங் பவுலில் எடுத்து மீதி இருக்கிற முந்திரி திராட்சை அது மேலே கார்னிஷுக்கு போட்டிருக்கிறேன். காஷி ஹல்வா ரெடி.